இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோ 1 வந்ததை தொடர்ந்து ப்ரோமோ 2 வந்திருக்கு. இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ப்ரோமோ 1ல இந்த வாரம் யாரெல்லாம் கேப்டன் ஆகலாம், எந்தெந்த டீமுக்கு கேப்டன் ஆகலாம் அப்படின்லாம் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அதை டாஸ்க் வச்சு பண்றாங்களா இல்ல அப்படியே ஓட்டிங் மூலமா பண்றாங்களான்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனா அந்த கேள்வியை இந்த இடத்துல கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாங்க. ஏன்னா ப்ரோமோ 2ல ஒரு க்ளூவும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோமோவை ஸ்டார்ட் பண்ணும் போதே ராஜு ஒரு லெட்டர் படிக்கிறாரு. அந்த லெட்டர்ல என்னென்ன விதிமுறைகள்லாம் பிக் பாஸ் வீட்ல ஃபாலோ பண்றாங்க அண்ட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன, இது எல்லாத்தையுமே படிக்கிறாரு. இந்த பிக் பாஸ் வீட்ல அடிப்படை விதிமுறைகள்ல கண்டெஸ்டன்ஸ் எல்லாரையுமே படம் எடுத்து அதை டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களாம். அதுக்கு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நோ நோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல பிரியங்கா தாங்க மெயின். அடுத்ததா கேமராவை ரெண்டு இடங்கள்ல வைக்க மாட்டாங்க, ஒன்னு குளியலறை இன்னொன்னு கழிவறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் நோ நோன்னு சொல்றாங்க பிரியங்காவுடைய கேங். அடுத்ததா சாதனங்களை நீங்க வீணாக்க கூடாதுன்ட்டு அந்த லைன் அவர் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே, என்ன பிக் பாஸ் நீங்க இந்த விதிமுறையை மாத்தலாம்ல, 7-8 முறையா இதையே சொல்லிட்டு இருப்பீங்க. இப்படி இவர் படிச்சுட்டே இருக்கும் போது நடுவுல அபிஷேக் இன்டர்ரப்ட் பண்றாரு. அத பார்த்து இவரு டே ஓரமா போய் லவ் பண்றாரு, அப்புறம் போய் லவ் பண்றா, இப்படி வந்த முதல் நாளே ஓபனா பேசிருக்காருங்க. அடுத்து எல்லாருமே ஒன்னா உட்காந்து பாட்டு பாடுறாங்க. இதுல இசைவாணி பாடுறாங்க, அதை இமிட்டேட் பண்றாரு அபிஷேக். இப்படியே கொஞ்சம் ஃபன் ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க. என்னன்னா கேப்டன்ஷிப்புக்கு டாஸ்க் வச்சுதான் முடிவு பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா போட்டியிட நிரோ பண்றாரு, அதனால அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல ஷேர் பண்றாரு. அப்ப யாரு கூட எல்லாம் இருக்காங்கன்னா அபிஷேக், அபிநய், இமானி, இவங்க நாலு பேரும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ரோமோவோட எண்ட்ல மச்சான் என்னுடைய தலைவன் திரும்ப வருவாண்டா அப்படின்ட்டு அபிஷேக் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும் போது ஆல்ரெடி 18 பேர் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு நபர் வராருன்னு சொல்லும் போது அப்ப 19 பேர் இருப்பாங்களோ. அதுவும் இல்லாம அந்த நபர் ஜிபி முத்தா இருக்கலாம் அப்படின்னு டாபிக் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவரும் வராரு வராருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கடைசி அவர் வராம போயிட்டாருங்க. ஒருவேளை இவர் சொல்ற மாதிரி அவரா இருக்குமா இல்ல வேற யாராவது இருக்குமா, நீங்க யாரும் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். சோ ப்ரோமோ 3ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா காட்டுறாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து ப்ரோமோ ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம திரை சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.